இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கண்ணம்மா சீரியலில் எடுத்த உடனே வெண்பா புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இப்படி எனக்கு வந்து பாரதி ஏமாத்தனா, இந்த பக்கம் மாயாண்டி வேறு பணம் கேட்கறான் அப்படின்ன உடனே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள்மா, சாதாரண ஆளாக நீங்கள் ஒரு பொய்யை வச்சு அந்த குடும்பத்தை வந்து 9 வருஷத்துக்கு பிரித்து வச்சுருக்கீங்க, நீங்கள் பாரதியை கைக்குள்ளே போடுற வேலையை மட்டும் பாருங்கள், மிச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு சாந்தி மாதிரி ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் கிடச்சா நம்ம தப்பே பண்ணால் கூட விசில் அடித்து கை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. ஸோ இப்போ கரெக்டாக பார்த்து மாயாண்டி கால் பண்ணுறாரு. ஐயோ என்னடா இவன் நேரத்தில் பார்த்து கால் பண்ணுறான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அவர் வந்து வேறு என்ன வந்து சாந்தி எடுத்ததுக்கு ஃபோனை வெண்பாட்டை கொடுக்க சொல்லிவிட்டு 50,000 காசு வேணும் சீட்டு இடத்துல தொலைச்சிட்டேங்கிறாரு அவர். அதெல்லாம் தர முடியாதுன்னு இவங்க சொன்னதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிவிட்டார். அதில் கண்ணம்மாவுக்கு தான் 2 குழந்தையும் போகிறச்சின்னு இவங்க பேசின வாக்கு மூலம் இருக்குது. ஐயோ என்ன இவ்வளோ தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சரி பணத்தை தரலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்க மாணவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி வெளிநாட்டில் படிக்கிறது பதிலாக இங்கேயே படிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய நாட்டு நடப்பு விஷயங்கள்லாம் அப்பப்போ பாரதி கண்ணம்மாவில் பேசுவாங்களோ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க அதே டைமில் வந்து லக்ஷ்மி உள்ளார வந்துட்டு உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லிட்டு பாரதியில் கேட்குறாங்க. என்னென்னா உங்களுக்கு எல்லா பெரிய ஹாஸ்பிட்டலும் தெரியும்ல, அதில் ஒரு ஹாஸ்பிட்டலை இடித்து அதுக்கு வேலை சூப்பர் மார்க்கெட் கட்டிட்டாங்களாமே, அது எது அது எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குன்னு கேட்டால் அது என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சாலும் அதை கண்டுபிடிச்சி என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கணும். நான் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை பற்றி சொல்ல மாட்டாங்க, அதில் வந்து எங்கள் அப்பாவோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னா பாரதி வதரோ அவர் தான் குழந்தைய வந்து பெற்றெடுத்தாருங்கிறத நினச்சி பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் அதிலே வந்து ஃப்ளாஷ் பேக் நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் அது பொய் தானே அது சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் எங்களுக்கு தெரியாது, நீ இதை போட்டு குழப்பிக்காது, பெரிய பிள்ளை இல்லை மனுஷ இடம் பண்ணாத அப்படின்னு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சௌந்தர்யா கால் பண்ணி கண்ணம்மாட்ட சொல்ல கண்ணம்மா அதை வடிவுகிட்ட புடம்ப வடிவு உடனே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் நம்ம லக்ஷ்மி அப்படிங்கிறாங்க. படிக்கிற வயசில் அந்த புள்ள அதை விட்டுட்டு அவங்க அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறேன், தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் கிடைக்கப்படும்லாம் சொல்லிகிட்டு இருக்க அந்த புள்ள, அதை போய் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்கிறீங்க, அது உண்மையை சொல்லிட வேண்டியதானே அப்படின்னு நமக்கு தோணாலும் உண்மையை சொல்கிறதுக்கு கண்ணம்மா ரெடியாக இருக்க மாதிரியே தெரியல. அப்போ சீரியல் முடிஞ்சிருமே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு. இது நடந்து முடிஞ்சோன்னா வந்து இப்போ பாரதியும் ஹேமாவும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அப்பா தானே ஹீரோ ஒருத்தங்களுக்குன்னு சொல்ல, ஆமாம் எனக்கும் எங்கள் அப்பா தான் ஹீரோவாக இருந்தார், அதே மாதிரி உன்னை வந்து தூக்கி மேலே போட்டேன் அப்படின்னா நீ வந்து கீழே விளைவிக்கும் அழமாட்ட சிரிப்ப, ஏன்னா வந்து அந்த நம்பிக்கை தான் அப்படி இப்படின்னு அந்த அப்பா சென்டிமெண்ட் டைலாக்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாவம் லக்ஷ்மி அவனோட அப்பா எங்கன்னே தெரில அப்படின்ன உடனே பாரதி வந்து அவனோட உண்மையை சொல்கிறேன், அவங்க அப்பா வரமாட்டாருங்கிறாங்க. ஏன் அவங்க அப்பா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாரா அப்படின்னா, ஐயோ அப்படின்னா இல்லைங்கிறார் பாரதி, ஏன்னா அவருக்கு மனசில் ஒரு மூலையில் அவர் தான் அப்பான்னு தெரிய மாட்டுக்கு. ஸோ அதனால் அப்படி இல்லை, ஆனால் வரமாட்டார், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருக்கு, இனிமேல் நீயும் தேடாதாவை கூட சேர்ந்து அவளையும் தேட வேணாம்னு சொல்லுங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடவே வந்து ஓவராலாக நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எப்படி இருக்குது, பாரதி கண்ணம்மா இன்றைக்காச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சமாச்சு இருந்துச்சாலும் இன்றைக்கும் போரிங்காக இருந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணுச்சாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.